வணக்கம் தமிழா, வெல்கம் டு அவர் சேனல் மீடியா மிஷன். நான் உங்கள் விஜய். இன்றைக்கு காலையில் நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டார். என்னென்னா, அதாவது இந்தியாவுக்கு தேவையான மொத்த நிலக்கரி கையிருப்பில் இன்னும் 5 நாளைக்கு மட்டும் தேவையான நிலக்கரி மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இன்னும் 5 நாளைக்கு மேலே இந்தியா மிகப்பெரிய இருள மூழ்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரேடியாக இருள மூழ்கிடுமான்னு கேட்டால் கிடையாது. அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் தேவைப்படுற மின்சாரத்தில் இருந்து 3 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் வந்து கரண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அதே போல் ஏற்கனவே டெல்லிக்கு வந்துட்டு தினமும் 3 மணி நேரம் வந்து மின்சார தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்றதையும் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் எதனால் நடக்குது, இதுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்கா, இல்லை இதுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது இயற்கை காரணங்கள் இருக்கா அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் தான் இருக்குது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இதுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக வந்து நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே என்டர் ஆகலாம். இந்தியா மட்டும் இல்லாமல் நிறைய உலக நாடுகளில் நிறைய நாடுகள் வந்துட்டு அனல் மின்சாரத்தையே வந்து அதிகமாக நம்பியிருக்காங்க. என்ன தான் காற்றாலைகளாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நீராலைகளில் வந்து மின்சாரம் தயாரித்தாலும் சரி, இந்த மாதிரி மின்சாரங்கள் எல்லாமே வந்துட்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையை வந்து பூர்த்தி செய்கிறது ரொம்பவே வந்து கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே வந்துட்டு ஒரு வீட்டில் சொல்லுங்கள், ஒரு வீட்டில் மட்டுமே வந்துட்டு குறைஞ்சது 50 யூனிட் மின்சாரமாவது குறைஞ்சபட்சம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் சராசரியாக. ஆனால் இந்த மின்சாரமான தட்டுப்பாடானது ஸோ இந்தியா முழுக்க பிரதிபலிக்குமானால் கண்டிப்பாக 1 நாளைக்கு 8 மணி நேரம் கூட வந்து மின்சாரம் வந்து தடைபடலாம் அப்படின்றது ஒரு பெரிதாக விஷயமாக வந்து இப்போ சொல்லப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே மின் தட்டுப்பாடுன்றது நடந்திருக்கு, இனிமேல் நடக்கவும் போகுது. ஆனால் இதுவரை பார்க்காத ஒரு மின் தட்டுப்பாடை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ் அப்சல்யூட்லி அது ஒரு உண்மையான விஷயந்தான். இதுக்கான காரணம் என்ன, இதே போல் இந்தமாரி ஒரு பிரச்சனையை இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாடு சந்திச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சீனா சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நாட்டில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட நாட்டில் நிலக்கரி மொத்த கையிருப்பும் வந்து காலியாகி போச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய தேவையை எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ இதனால் அவங்க செஞ்ச விஷயம் என்னென்னா, அண்டை நாடுகள்கிட்ட இருந்து வந்து நிலக்கரியை வந்து வாங்கிறது, அண்ட் அது மட்டுமே இல்லாமல் வேறு ஏதாவது வழியில் வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறது. அதில் பிரதானமாக அவங்களுக்கு இருக்கிறதா நீர்வழி ஆதாரம். ஸோ அந்த நீர்வயில் இருக்கிற ஆதாரத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு நிலைமை, ஆனால் அந்த நிலக்கரி தட்டுப்பாடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மீறி வர்றதுக்கே அவங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீனாவில் 1 நாளைக்கு மட்டுமே 8 மணி நேரம் வந்து மின் தட்டுப்பாடு கொடுத்து தான் இந்த நிலைமைக்கு திரும்பவும் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு நிலைமை வந்து இந்தியாவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். ஸோ இந்தியாவோடுங்க தமிழ்நாட்டை முதல்ல எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நிலக்கரியில் மின்சாரம் அனல் மின் நிலையம் இருக்குதோ அங்கே எல்லாமே இன்னும் 3 நாளைக்கு தான் மின்சாரம் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நிலக்கரி இருக்குது. இதுக்கு மேலே நிலக்கரி இங்கே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யவும் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா நிலக்கரி பூமியிலே காலியாகி போச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வரைக்கும் நிலக்கரி எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டதோ, இங்கெல்லாம் நிலக்கரி இருக்குடா அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த எல்லா இடத்துலையுமே நிலக்கரி காலியாயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா ஒரு இடத்த புதுசாக கண்டுபிடிச்சி அங்கே இருக்க நிலக்கரியை தோண்டி எடுத்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் நார்மலான மின்சாரம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா, இவ்வளோ சேட்டலைட் இருக்குது, ஸோ நிலக்கரி எங்கே இருக்குன்னு ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலாக வந்து இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ தண்ணி எங்கே இருக்குன்றதை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஆனால் நிலக்கரி எங்கே இருக்குன்ற விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயமே சொல்லலாம். இந்த 3 நாளைக்கு அப்புறம் மின்சாரம் நமக்கு சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 1 நாளைக்கு வந்து 24 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தை நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 12 மணி நேரம் மட்டும்தான் நமக்கு மின்சாரம் வந்து கிடைக்கும். அப்படி நமக்கு குறைச்சி கொடுத்தா மட்டும்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த மின்சாரத்தை வச்சு சர்வ் பண்ண முடியும். ஸோ இல்லைனா அந்த கரண்ட்லாம் ஈஸியாக காலியாயிரும், அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக வந்து இருளில் வந்து மூழ்கிடும். ஸோ இப்படி கம்ப்ளீட் ஷட்டவுன் வரக்கூடாது அப்படின்றக்காக தான் இப்போவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அங்கங்கே 1/2 மணி நேரம் வந்து மின் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்றத முன்னாடியே வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதமரே வந்து இதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மின்வெட்டு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறப்போகுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா மாறும், நிறைய போராட்டங்கள் நடக்கலாம். அதனால் இவர் முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஸோ இந்த மாதிரி மின் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கரண்ட்டை நீங்கள் கொஞ்சம்
கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் நிறைய ஸ்டேட்டில், டெல்லியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய வட மாநிலங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் தட்டுப்பாடுன்றதை அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இத்தனை மணி நேரத்துலேருந்து இத்தனை மணி நேரம் வரைக்கும் கரண்ட் இருக்கும், இத்தனை மணி நேரம் வரைக்கும் கரண்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஏரியாவில் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் மட்டும் நீங்கள் வந்து கரண்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லெட்டர் எழுதி அதை ஒரு விஏஓக்கிட்டேயோ ஒரு எனி அதர் கவர்மெண்ட் அஃபிஷியல்கிட்ட சைன் வாங்கி அதை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் அண்ட் வித்தின் லிமிட் 1 or 2 hours வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை வந்து மாறிடுச்சு இந்தியாவில் அப்படின்னா, இது ரொம்பவே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இல்லை. ஏன்னா வந்து மின் உற்பத்தியை வந்து அதிகமாக பண்ணுறதே வந்து இந்தியா தான். நம்ம நாட்டில் இருந்து தான் மின் உற்பத்தி நிறைய நாடுகளுக்கு போகுது, நிறைய மாநிலங்களுக்கு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே இங்கே தயாரிக்கிற மின்சாரம் தான் கர்நாடகாவாக இருக்கட்டும் நிறைய மாநிலங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கே மின்சாரம் இல்லைன்ற நிலைமை ஏற்படும் போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நீர் ஆதாரங்களை தேடி போக வேண்டிய அவசியம் வந்து இந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்மக்கிட்ட நீர் ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட அந்தளவுக்கு டேம் கிடையாது. டேம் அதிகமாக எந்த மாநிலங்கள் எந்த நாடுகள் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த நீர்வழி மின்சாரத்தை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அந்த விஷயத்தை பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் அவ்வளோவா வந்து கிடையவே வந்து கிடையாதுன்னு சொல்லலாம். இதுக்கான மாற்று வகையே கிடையாதா, இனிமேல் மின்சாரமே கிடையாதா தமிழ்நாட்டுக்கு, இதுக்கப்புறம் நம்ம வந்து பாண்டம்னா இருட்டிலே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான மாற்று வழி ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம நிலக்கரியை வேறு ஒரு மாநிலத்துக்கிட்டே இருந்தோ இல்லை வேறு ஒரு நாட்டில் இருந்தோ வந்து இம்போர்ட் பண்ணுறது. ஸோ அப்படி நம்ம வேறு ஒரு இடத்துலேருந்து நிலக்கரியை வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மொதல் டிராபேக் என்ன வரும் கேட்டால், நிலக்கரியுடைய விலையை வந்து அதிகமாகும். ஸோ இம்போர்ட் பண்ணுற சார்ஜ் இது எல்லாமே சேர்த்து நிலக்கரி வந்து இப்போ ஒரு கிலோ நிலக்கரி 10 ரூபா அப்படின்னா அது அப்படியே 20 ரூபாவாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி கன்வெர்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதோடைய தயாரிப்பு செலவு எல்லாம் போக கடைசியில் அது யார் தலையில் வந்து விடியும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கரண்ட் யூஸ் பண்ணுற நம்ம தலையில் தான் வந்து விடியும். ஏன்னா ஒரு யூனிட் 3 ரூபா அப்படின்றது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு யூனிட் வந்து இப்போ 3 ரூபா அப்படின்னா கண்டிப்பாக அது நாளைக்கு 6 ரூபாக மாறக்கூடும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யாருமே கரண்ட்டை அதிகமாக வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதனால் இப்போலேருந்தே நீங்கள் கரண்ட்டை சிக்கனமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இது ஒன்றும் தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, கரண்ட்டு வந்தவொடனே நான் பிடிச்சி வச்சுக்குவேன், எனக்கு தேவைப்படும் போது நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிக்கனமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கரண்ட் இன்னும் சேவாகவே சேவாகி நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நம்ம அந்த கரண்ட்டில் வந்து சர்வே பண்ணலாம். ஸோ அதிகபட்சமான கரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 3 நாள் நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம அதிகபட்சமாக யூஸ் பண்ணி அதை 3 நல்லா காலி பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற 3 நாள் நம்ம இருட்டிலே தான் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கரண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ண பாருங்கள், சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். மொபைல் சார்ஜாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு லேப்டாப் சார்ஜாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் வந்து சார்ஜ்லேயே போட்டு நைட்டு தூங்கிடாதீங்க. சார்ஜ் ஏறதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறமா தூங்குங்க. நிறைய கரண்ட் வேஸ்டேஜஸ், நிறைய லைட்ஸை போட்டு வைக்கிறது, நிறைய ஃபேனை போட்டு விடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்பவே வந்து தவிர்க்க பாருங்கள். இதுக்கப்புறமா கரண்ட்டு நம்ம தான் சேவைப்படுத்தணும். சம்சாரம் அது மின்சாரம்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக இப்போ வந்து ரெண்டும் ஈக்குவலாக வந்து நிற்கிற ஒரு நிலைமையில் வந்து இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பற்றாக்குறையில் வந்து மின்சாரம் நிற்கிது. ஸோ அந்தளவுக்கு சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். நான் மின்சாரத்தை சொன்னேன், என்ன ஒரு புத்திசாலித்தனம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன், ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வந்து உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் விஜய். ஸ்டே சேஃப், பீ சேஃப் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.